தன்னை பார்த்துக்கிற மாதிரியே எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற மைண்ட் செட் அவர்கிட்ட இருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் ஆன விஷயம் அதுதான். என்னோட லைஃப் நல்லா இருக்கிற மாதிரியே மற்றவங்க லைஃப் நல்லா இருக்கிறது உங்களால் மட்டும்தான். ஸோ அவங்களுக்காக உங்ககிட்ட நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்லிஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் சாதா ஒரு டிரைவராக, ஒரு பார்க்கிங் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்த என்னையா கையை பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து இந்த விசன் ப்ராப்பர்ட்டிஸ் டீமில் எனக்கு ஒரு டீமை கொடுத்து என்னை அழகு பார்க்க பார்த்தவர் மேத்யூ சார். சார் அவட ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்டேட்டில் இருக்கீங்க சார். இப்போதைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது விதமாகட்டும், ரெஸ்பெக்ட், ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிது. உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பலதரப்பட்ட ஏஜில் பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட முகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு சைல்டஸில் நான் பார்த்த அந்த ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பர்சனாக இருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனை பார்க்குறதுக்கு வந்து பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஒரு நல்ல மெச்சூரிட்டி எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சிடறீங்க. ஸோ எதிர்த்தாப்பில் இருக்கவங்களோ இல்லை கூட இருக்கவங்களோ என்ன சொன்னாலும் நான் சொல்லிட்டேன், நான் செய்வேன். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம், நீங்கள் ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ஒரே நாள் 50 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நடத்தியும் காட்டினீங்க. அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தது, எவ்வளோ விஷயம் காம்ப்ளிகேஷன் வந்தது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் எங்களை இந்த அளவுக்கு கம்பெனியை வளர்த்து விட்டுருக்கு. நாங்களாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூடு தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ரெஸ்பெக்ட், கிவ் அண்ட் டேக் மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்ன உங்களோட மெச்சூரிட்டி அண்ட் த வே யூ ஆர் ஹேண்ட்லிங், உங்களை விட ஏஜ்டான பீப்புளை இந்த நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு, ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எப்போவுமே அந்த மாதிரி ஒரு சாமிங்காக இன்ஸ்பிரேஷனாக புது டெக்னாலஜி வச்சு புது ஐடியாஸ் கொண்டு வந்து எங்களை எல்லோரையும் ஒரே மாதிரி ஒரே லைனில் ஒரே லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எப்போவுமே கடமைப்பட்டிருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு, என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசில் நீங்கள் இப்படி சாதிக்கிறீங்க அப்படின்னா, சாதிக்க வேண்டிய வயசில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசித்து பார்க்கும்போது அந்த வளர்ச்சியோ இல்லை உங்களோட ஐடியாலஜிஸோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் பண்ணினோம், வேற லெவல் ஐடியா. அதோ ஒரு சிஓ என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னுடைய அந்த ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்கில் நடந்த விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 87 புக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் கூட முடியாத ஒரு விஷயத்தை நம்மளுடைய எங்களுடைய சிஓ சாதிச்சு காட்டினாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Many more happy returns of the day. Happy birthday CEO sir. Happy birthday guest CEO sir. Thank you and once again happy birthday. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday CEO sir. Happy birthday CEO sir. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.